Hi friends, welcome back Mr. Tekur. Today CSS layout property la float property பத்தி பாப்போம். இது content உடைய positioning and format container ல align செய்யிறதுக்காக யூஸ் ஆகுது. வாங்க இத பத்தி வீடியோல பாப்போம். இப்போ VS Code ஓபன் செஞ்சிருக்கேன். இதுல HTML page ல title ல Mr. Tekur னு हेडलाइन ला CSS layouts float नो तंदर का आड़ते external CSS लिंक सिंचर का इप्पो CSS फाइल ओपन सेरा इधला body tag के background color h1 tag के font family font size text align and text shadow तंदर का आड़ते HTML पेज को इटे रन सेरा इप्पो नाम कोड़ता title and headline रेंडु शो आगदे அடுத்து பாடி டேக் வந்து div டேக்குக்கு மெயின் கிளாஸ்னு கிளாஸ் நேம் தரேன் அடுத்து h3 டேக்ல இமேஜ் வித் பாராகிராஃப்ஸ்னு ஹெட்லைன் தரேன் அடுத்து இந்த இமேஜ லிங்க் செய்றேன் இப்போ இமேஜ் டாக் கொடுத்து சோர்ஸ்ல இமேஜும் ஆல்ட்ல float இமேஜும் தரேன் அடுத்து பாராகிராஃப் டாக் கொடுத்து சம் லோம் டெக்ஸ்ட் தரேன் இப்போ சேவ் பண்றேன் இப்போ பாருங்க ஷோ ஆகிட்டு பட் கண்டென்ட் அலைன்மென்ட் சரியா இல்ல சோ நாம CSS போயிடு சேஞ்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் னே கிளாஸ் நேம் தந்து வித் 780 பிக்சலோ padding ல 20 pixels position ல relative left ல 260 pixels background color ல azure border radius ல 20 pixels தரேன் பாருங்க மெயின் கிளாஸ் செட் ஆகிட்டே இப்போ இமேஜ் சைஸ் மட்டும் சேஞ்ச் செய்யலாம் இப்போ இமேஜ் னு கொடுத்து வித் 150 பிக்சலோ ஹைட் 150 பிக்சலோ தரேன் மார்ஜின் 15 பிக்சல் தரேன் இப்போ பாருங்க இமேஜ் சைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இப்போ இங்க ஸ்பேஸ் நிறைய இருக்கு பட் பாராகிராஃப் அத ஆக்குபை செய்யல இப்போ நாம float யூஸ் செஞ்சு இந்த ஃபார்மட் அண்ட் பொசிஷனை சேஞ்ச் செய்யலாம் இப்போ இமேஜ்ல float னு கொடுத்து left னு தரேன் இப்போ பாருங்க சேஞ்ச் ஆகிட்டே பாராகிராஃப் வந்து அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜை ரைட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணலாம் இப்போ float right னு சேஞ்ச் செய்றேன் இப்போ பாருங்க செட் ஆகிட்டு இந்த text align மட்டும் சேஞ்ச் செய்யலாம் இப்போ paragraph tag கொடுத்து text align ல justify னு தரேன் இப்போ பாருங்க alignment change ஆகிட்டு float property ல noun னும் தரலாம் noun னு கொடுத்தா default value செட் ஆகிடும் எந்த ஒரு ஸ்டைல்ஸ்மே இல்லாம ஃபர்ஸ்ட் நார்மலா இருந்தது போலவே மாறிடும் அவ்வளவுதான் friends thanks for watching இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம my youtube channel subscribe பண்ணுங்க thank you so much